வணக்கம் தோழர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சற்று முன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்துள்ளது. அதன் முடிவில் முக்கியமாக 15 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லி அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமான தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட பல்வேறு சிக்கல்களில் தங்களுடைய நிலைப்பாடு என்ன, தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பது பற்றியெல்லாம் சற்று விரிவாகவே விளக்கி அந்த தீர்மானங்களை எல்லாம் அளித்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக, நீட்டு தேர்வு என்பது மாநிலங்களினுடைய உரிமையை பறிப்பதாக இருக்கிறது, அதில் ஒரு தலையீடாக இருக்கிறது என்று கூறியுள்ளார்கள். அதேபோல் இருமொழி கொள்கைதான் எங்களுடைய அரசினுடைய கொள்கை, எனவே அதனை மாற்றுவதற்கான முயற்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட மாநில அரசுடைய சிக்கல்கள் தொடர்பாக ஜிஎஸ்டியில் தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிதியை உடனடியாக தந்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை, இதில் பலவும் தமிழக முதல்வரால் இந்திய ஒன்றிய அரசிற்கு பிரதமர் மோடி அவர்களுக்கு எழுதப்பட்ட கடிதங்களின் சாரம்தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த தீர்மானம் என்னவென்றால், கட்சியினுடைய வெற்றிக்கும் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கும் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் இருக்கின்றது. அதுதான் இன்றைய கூட்டத்திற்கான அடிப்படை என்பதும் எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் அஇஅதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களா, முதல்வர் அவர்களா, அல்லது துணை முதல்வராக இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களா என்கின்ற அந்த தலைமை பதவிக்கான போட்டி என்பது கடுமையாக ஏற்பட்டு அது வெளியிலும் எதிரொலித்ததையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் இன்றைக்கு இந்த செயற்குழு கூட்டுவதற்கான முக்கிய அடிப்படையாகவும் இருந்தது. ஆனால் அது பற்றி என்ன விவாதித்தார்கள் என்பதையெல்லாம் அவர்களுக்கு வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அவர்கள் ஒற்றை வரியில் இப்படி எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து நாம் எல்லாம் செயல்பட்டு மீண்டும் கட்சியினுடைய ஒற்றுமையை காப்பாற்ற வேண்டும், வெற்றிக்கு பாடுபட வேண்டும், மீண்டும் ஆட்சியை அமைக்க வேண்டும், அம்மாவுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தீர்மானங்கள் அனைத்துமே பார்த்தீர்களானால் அவருடைய இந்த ஒற்றுமையாக செயல்படும் என்பது உட்பட நியூஸ் ஃபார் பப்ளிக் கன்சம்ஷன் என்று சொல்வார்களே, பொதுமக்களுக்கானது, அவ்வளவுதான். உள்ளபடியே அவர்கள் விவாதித்தது என்னவென்பதெல்லாம் பற்றி நாம் தான் யூகிக்க வேண்டும். ஆனால் இதை பற்றி ஏன் நாம் விவாதிக்க வேண்டும்? அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி. அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், இணை தலைமை ஒருங்கிணைப்பாளர் இவர்கள்தான் துணை முதல்வர், முதல்வர் ஆகியோர். அப்படி இருக்க இவர்களுக்குள்ளேயே ஒரு யார் தலைவர் என்பதை பொறுத்து ஒரு இழுபறி போட்டி, தேர்தலுக்கு பின்னால் முடிவு செய்து கொள்வோம், கட்சி முடிவெடுக்கும் என்பது ஓபிஎஸ் தரப்பு, பன்னீர்செல்வம் அவர்களுடைய தரப்பு. இப்பொழுதே அறிவித்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு, முதல்வரின் தரப்பு. இப்படித்தான் இது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் யார் இதை தீர்த்து வைப்பது? தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவரும் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு இடையேயே இதுவென்றால் யாரால் தீர்த்து வைக்க முடியும்? உடனே சில நாட்களுக்கு முன்னால் அங்கே கூடிய அந்த குழு ஒரு 15 பேர் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு முற்றிலுமாக நிராகரித்துவிட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு விடயம் ஏன் அஇஅதிமுகவில் நிகழ்கிறது? அதன் விளைவாக இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியலில் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பும், தமிழ்நாட்டு அரசியலிலும் தமிழ்நாட்டின் மக்களுடைய உரிமைகளிலும் அது ஏற்படும் பாதிப்புகளும் தான் மிக முக்கியமானவை. அஇஅதிமுகவில் இன்றைக்கு ஏற்படக்கூடிய அனைத்து சிக்கல்களுக்கும் மூலமாக இருப்பதே அக்கட்சியினுடைய பொதுச்செயலராக இருந்து மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா மறைந்த அந்த நாள் முதல் ஒரு மூன்றாம் கரத்தினுடைய செயல்பாடு அந்த கட்சிக்குள் இருந்ததன் விளைவே அக்கட்சியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 11 பேர் வெளியேறினார்கள், தனித்து இயங்க தொடங்கினார்கள். இன்னொரு தரப்பு, சசிகலா தலைமையில் இருந்த தரப்பு, சசிகலா தண்டிக்கப்பட்ட காரணத்தினால் சொத்து குவிப்பு வழக்கில் அவர் எடப்பாடியை
பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி முதல்வர் பதவிக்கு அமர்த்தி அவர் முதல்வராகவும் ஆகியிருக்கிறார். பின்னால் ஒரு சமரசம் ஏற்பட்டது. சமரசம் ஏற்படுத்தப்பட்டது, அது டெல்லியில் இருந்து தான் செய்யப்பட்டது என்பதனை அன்றைக்கு இருந்த ஆளுநர் இருவருடைய கரங்களையும் எடுத்து சேர்த்து பிடித்து அது ஒரு போஸ்ட் கூட கொடுத்து பத்திரிகைகளில் படங்கள் வெளியாகிவிட்டது. ஆக இங்கே நம்ம கவனிக்கத்தக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த மூன்றாவது கரத்தினுடைய செயல்பாடு தான் அஇஅதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனைக்கு ஒரு மூலமாக இருக்கிறது. இந்த உங்களுடைய கட்சியினுடைய இருப்பு, உங்களுடைய ஆட்சியின் நிலைப்பு, அது தொடர்பான உங்களுடைய கனவுகள் இவை யாவும் நிறைவேற வேண்டுமென்றால் நாங்கள் சொன்னதை கேட்டு நீங்கள் ஆட்சி புரிய வேண்டும் என்கின்ற டெல்லி கட்டளைக்கு உட்பட்டுத்தான் இங்கே இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. எல்லா இடத்திலும் அஇஅதிமுக அரசு பற்பல விடயங்களில் என்று சொல்வோம், எல்லாம் என்று சொல்வதை விட பற்பல விடயங்களில் விட்டுத்தந்துதான் போய்கொண்டிருக்கிறது. உள்ளபடியே பார்த்தீர்களானால் தேச கல்வி கொள்கையை இவர்கள் எதிர்த்திருக்க வேண்டும். ஏனென்றால் மாநில அரசினுடைய பாடமியற்றும் அதிகாரத்தை கூட அது பறிக்கிறது. மாநில அரசினுடைய பாடங்களை தீட்டக்கூடிய அதிகாரத்தை அது மறுக்கிறது. எம்மொழியில் கற்பித்தல் இருக்க வேண்டும் என்பதை கூட அது நிராகரிக்கிறது. ஆனால் இவர்கள் அது மொழிக் கொள்கையை மட்டும் சொல்லிவிட்டு மற்றதெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல் விவசாயிகள் தொடர்பான அந்த மூன்று விடயங்கள், விவசாய பொருட்கள் எங்கே வேண்டுமானாலும் விற்கலாம் என்பது தொடர்பான அந்த சட்டம், அடுத்தபடியாக ஒப்பந்த விவசாயத்தில் விவசாயிகளுக்கு அவருடைய விளைபொருட்களுக்கு அடிக்கப்பட வேண்டிய விலை தொடர்பான மற்றொரு சட்டம், மூன்றாவது பொருட்களை வாங்கி சேமித்து வைப்பதற்கான அந்த அளவீடுகள் லிமிட்டேஷன் அதை நீக்கியது தொடர்பான ஒரு திருத்தம் அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில், இதை மூன்றுமே மாநில அரசினுடைய அதிகார வரையறைக்கு உட்பட்ட விடயங்களாகும். இந்திய ஒன்றிய அரசினுடைய மாநில பட்டியல் 14 தான் விவசாயத்தை பற்றி இருக்கிறது, 28 தான் விவசாய பொருட்களை மார்க்கெட்டிங் செய்வதை பொறுத்திருக்கிறது. ஆனால் இந்த அதிகாரத்தை டெல்லி எடுத்துக்கொண்டு சட்டங்களை இயற்றி அதை அஇஅதிமுக அரசினுடைய ஒரே ஒரு மக்களை உறுப்பினரான ரவீந்திரன் அதனை ஆதரித்து வாக்களித்து பேசியும் ஆதரித்து வாக்களித்தும் இருந்தார். மக்களவையில் அதனை எதிர்த்து அதிமுகவினுடைய உறுப்பினர் எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் பேசினார். கடைசியாக அவரும் ஆட்சிக்கு சாதகமாக குரல் கொடுத்து விட்டார். அது வேறு. இப்படியான ஒரு குழப்பிக்கு காரணம் எங்கிருந்து வருகிறது? பட்டவர்த்தனமாக தெரிகிறது மாநிலங்களுடைய உரிமை பறிக்கப்படுவது, தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிக்கப்படுவது. ஆனால் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இவர்கள் செயல்படுவதற்கான காரணம் என்னவென்றால், அவர்கள் நினைத்தால் இவர்களை கலைத்து விடலாம், அவர்கள் நினைத்தால் அஇஅதிமுகவை சிதைத்து விடலாம் என்கின்ற ரெண்டு காரணம்தான். இது எப்படி ஒரு ஜனநாயக அரசாக இருக்க இயங்க முடியும் என்கின்ற கேள்வி எழுகிறது அல்லவா? நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தில் 5 முறை பிரகடனங்கள் செய்து சட்டம் இயற்ற முடியாமல் அதனை திரும்ப பெற்ற மோடி அரசு இப்பொழுது மாநிலங்களின் வழியாக திட்டங்களை தீட்டும் பொழுது அந்த இடங்களை பற்றிய விவரங்களை தர வேண்டாம் என்று சொல்லி பிறகு அதை எடுக்கும் பொழுது பொது நோக்கம் பப்ளிக் பர்பஸ் என்று சொல்லி எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வழிமுறைகளை மாநில அரசின் மூலம் மக்களினுடைய நிலங்களை அடாவடியாக பறிப்பதற்கான ஒரு சட்டம் இயற்றலில் ஈடுபட்டுள்ளது. இதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு செய்கிறது. அடுத்தபடியாக இந்த பொவைன் ப்ரொடெக்ஷன் லா என்ற பெயரில் நம்முடைய நாட்டு மாடுகளினுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கு பால் உற்பத்தியை பெருக்குவது என்கின்ற அடிப்படையில் நாட்டு மாடுகளினுடைய குறிப்பாக காளை மாடுகளினுடைய அந்த சினை ஏற்றுதலை யாரும் விவசாயிகள் தன்னிச்சையாக செய்யக்கூடாது, அதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு தான் போய் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தில் அந்த செமன் பேங்கை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை தன்னகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது தமிழக அரசு. இது அயல்நாட்டிலிருந்து ஜெர்சி போன்ற மாடுகளையும் பசுக்களையும் இறக்குமதி செய்து அதன் மூலம் பால் உற்பத்தியை பெருக்குகின்றோம் என்ற பெயரில் நமது நாட்டு மாட்டு இனங்களை அடிப்பதற்கான அடிப்படை இந்த சட்டமும் இயற்றப்பட்டிருக்கிறது. காவிரியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றக்கூடிய அந்த அறிவித்ததையும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசு செய்ததை நாம் பாராட்டுகிறோம். அதற்கான விதிமுறைகளை வகுத்திருக்கிறது, பாராட்டுகிறோம். ஸ்டெர்லைட் விடயத்தில் சரியாகத்தான் நடந்தார்கள், பாராட்டுகிறோம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய இதர உரிமைகளை எல்லாம் விட்டு தந்து கொண்டே போகக்கூடிய அந்த அரசு அதனுடைய பலவீனம்
தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய வாழ்வாதாரங்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வாழ்விற்கும் மிக மிக எதிரான நடவடிக்கையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கட்சி தேர்தலை சந்திக்க வரும்பொழுது அது எப்படி மக்களினுடைய நம்பிக்கை பெற்றதாக இருக்கும்? இது அதிமுகவுடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதிமுகவும் மக்களும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கடைசியாக உங்களுடைய அதிகாரத்தை பெறுவதற்கு நீங்கள் மக்களிடம்தானே வந்து நிற்க வேண்டும். எப்படி நிற்பீர்கள்? அது உங்களை இந்த அளவிற்கு வளைப்பதற்கு காரணம் தாங்கள் நினைத்த அளவிற்கு நீங்கள் அவர்களுக்கு பாஜகவிற்கு தொகுதிகளை விட்டுத்தர வேண்டும் என்பதுதானே. இதையெல்லாம் மக்கள் யோசிக்க மாட்டார்களா? தமிழ்நாட்டிற்கிட்டு எந்த விதமான நலனையும் எந்த விதமான நலன் சார்ந்த பார்வையோ ஆதரவையோ காட்டாத ஒரு மோடி அரசினுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் எவ்வாறு வாக்களிப்பார்கள்? எப்படி வாக்களிக்க முடியும்? எனவே இது அதிமுக என்கின்ற ஒரு கட்சிக்குள் மிகப்பெரிய ஒரு உள் விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. சொல்கின்றார்கள், சசிகலா வெளியே வந்தால் பிறகு இவர்களும் ஒன்றா சேருவார்கள், ஒன்றா சேர்ந்த பிறகு ஒரு வறுமையான கட்சி ஆவார்கள். அது எப்படி பாஜகவை தாண்டி நடக்கும்? அப்படி என்றால் இவர்கள் பாஜகவோடு சமரசம் செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறார்கள். அப்படித்தான் போன மக்களவைத் தேர்தலிலும் நடந்தது. மிகப்பெரிய தோல்வியை அஇஅதிமுக சந்தித்தது. இப்பொழுது சட்டசபை தேர்தலில் அவர் வெற்றி பெறுவார்களா இல்லையா என்பதில்லை, அவர்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டினுடைய நலன் என்னாவது என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறது அல்லவா? இதை எல்லோரும் எழுப்புவார்கள். விவசாயிகள் எழுப்புவார்கள், தொழில்துறையினர் எழுப்புவார்கள், மாணவர்கள் எழுப்புவார்கள். மாணவர்களுடைய மரணங்களுக்கு காரணமான இந்த நீட்டு கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தியதற்காக பெற்றோர்கள் எதிர்ப்பார்கள், சிறுபான்மையினர் எதிர்ப்பார்கள், தமிழ் உணர்வாளர்கள் எதிர்ப்பார்கள். இப்படி எல்லோரும் எதிர்க்கும் பொழுது எப்படி அஇஅதிமுக என்கின்ற கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்கிறது சொல்லுங்கள். இதை பார்க்கக்கூடிய அஇஅதிமுகவினரும் யோசியுங்கள், பொதுமக்களும் சிந்தித்து பாருங்கள். இப்படி ஒரு அரசியல் கட்சி மேலிருந்து இயக்கப்படக்கூடியது, ஏதோ அந்த கம்ப்யூட்டரெல்லாம் வைத்து கொண்டிருக்கும் பொழுது அதில் ஏதாவது ஒரு பிழையோ அல்லது ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்றால் ரிமோட் ஆக்சஸ் என்று சொல்லி அதை ரிமோட் ஆக்சஸில் நான் பார்த்து சரி செய்து விடுகிறேன் என்று சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லுவார். அப்படித்தான் இருக்கிறது. ஒரு ரிமோட் ஆக்சஸ் அங்கே இருக்கிறது. இவர்களை இயக்குவதற்கான ரிமோட் ஆக்சஸ் அங்கே இருக்கிறது. டெல்லியில் அவர்கள் இயக்குகிறார்கள், இவர்கள் இயங்குகிறார்கள். இது எப்படி தமிழ்நாட்டிற்கு நன்மை பயக்கும்? எனவே இந்த இடத்தில் தமிழ்நாட்டினுடைய மக்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையும் தொண்டர்களும் சிந்திக்க வேண்டும். அடுத்த கட்ட தேர்தலின் பொழுது தமிழ்நாட்டினுடைய நலனை முன்வைத்துத்தான் அந்த தேர்தல் இருக்கப் போகிறதே ஒழிய எந்த ஒரு கட்சியினுடைய செல்வாக்கம் அங்கே பேசப்பட போவதில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ண ஓட்டத்திற்கும் மோடி அரசினுடைய அந்த கொள்கை ரீதியான திணிப்புகளுக்கும் இடையிலான போட்டியாகத்தான் அடுத்த தேர்தல் இருக்கும் என்பதை அனைத்து அரசியல் கட்சிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.